இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுவோம், ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டர்ஸும் சேஞ்ச் பண்ணுவோம். பட் ஆயில் ஃபில்டர்ஸ் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, நம்ம அதையுமே வந்து பார்த்திங்கன்னா கழட்டி க்ளீன் பண்ணுவோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆயில் பம்புக்கு கீழே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்டெயினர் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்டெயினர்னு சொல்லுவாங்க. இந்த ஆயில் ஸ்டெயினர் பார்த்திங்கன்னா 20,000 கிலோமீட்டர்ஸ்லேருந்து 30,000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அது க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஆயில் ஸ்டெயினரில் அலுமினியம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசிங் வந்து ஃபுல்லாகவே தேயறதுக்கான அர்த்தம். அதே நேரத்தில் இதில் வந்து மெட்டல் இருந்துச்சு அப்படின்னா இந்த பியரிங் ஃபுல்லாகவே தேயறதுக்கான உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் எல்லாமே இதில் தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் 20,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் கலெக்டி க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுறது மூலமாக உங்களோட இன்ஜின் லைஃப் அண்ட் அதில் உள்ள ஆயில் சர்க்குலேஷன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த டெக்னிக்கல் மெயின்டென்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது, அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ டெக்னிக்கல் ஆட்டோமொபைல் கண்டென்ட்டுக்கு ரெவ்நைட்ரோ ஃபாலோ பண்ணுங்கள்.